துணிவு வாரிசு திரைப்படங்கள் வெளியானதையொட்டி திருச்சியில் ரசிகர்கள் உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் இளவரசன் தரும் கூடுதல் தகவல்களை காண்போம். வணக்கம் இளவரசன், விரிவான தகவல்களை சொல்லுங்க. கண்டிப்பாக பல வருடங்களுக்கு பிறகு வந்து இந்த வருட பொங்கலுக்கு வந்து அஜித் மற்றும் வாரிசு விஜய் நடித்த படங்கள் ரிலீஸ் ஆகியுள்ளது. இன்று அதிகாலை முதலே வந்து திருச்சி மாநகரில் வந்து இளைஞர்கள் வந்து கூட்டம் வந்து களைகட்டியுள்ளது. இன்று அதிகாலை ஒரு மணி அளவில் வந்து துணிவு படம் ரிலீஸ் ஆன நிலையில் தற்பொழுது நம்ம கண்டோன்மெண்ட் சோனாமினா திரையரங்கம் பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியில் இப்போ படம் வந்து வாரிசு படத்தை முடித்துவிட்டு வெளியே வந்த ரசிகர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட விஜய் படம் எப்படி இருக்கு என்பதை பற்றி கேட்போம். இன்னைக்கு விஜய் படம் ரிலீஸ் ஆனது நீங்க காலையில் பார்த்துருக்கீங்க, படம் எப்படி இருக்கு, அதை பற்றி உங்க கருத்து என்ன? நல்லா இருந்துச்சு, ஃபேமிலிக்கும் நல்லாயிருக்கும். அந்த படம் வேலெல்லாம் இருக்கும், படம் செம்மையாக இருந்துச்சு. பார்க்கலாம், பத்து வாட்டி இருபது மாட்டி பார்க்கலாம், செம்மையாக இருக்கு படம். படம் வேறு லெவல். ப்ரோ நீங்கள் என்ன படம் பார்த்துருக்கீங்க, அந்த படம் எப்படி இருக்கு? வாரிசு வேறு லெவல், படம் சூப்பர், நல்லா ஃபேமிலி படமாக இருக்குது, படம் எல்லாமே சூப்பர். தளபதி வேறு லெவல், அல்டிமேட் பண்ணிட்டாரு. இந்த படத்துக்கு நான் வர ஒன்றுமே இல்லை, சூப்பராக இருக்குது படம். இந்த விஜய் படத்தில் இதுவரையும் அந்த படத்தில் இந்த படத்தில் உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருக்கு அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது ஃபேமிலி எல்லாம் பிரிஞ்சிருக்காங்க, ஃபேமிலினா இப்படிதான் இருக்குன்னு தளபதி சொல்ல வர்றாரு. எல்லாமே இருக்கு, ஆக்ஷனு எல்லாமே இருக்கு. படம்னா வெறும் ஃபைட்டு மட்டும் நினைப்போம் நம்ம, ஃபைட்டு கிடையாது, இதுல எல்லாமே இருக்கு. ஃபேமிலினா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. படம் வேற லெவல், சும்மா சொல்லக்கூடாது, படம் எல்லாமே சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு படம். நீங்கள் கேட்டுருப்பீங்க, அஜித் படம் வந்து ஒரு குடும்ப படமாகவும் அதே டைமில் வந்து ஒரு குடும்பம் வந்து கூட்டு குடும்பமாக இருந்தால் நன்றாக இருக்கும் என கூறிய விஜய் ரசிகர்கள் தற்பொழுது அஜித் ரசிகர்கள் நம்மளும் இருக்காங்க. இந்த காலை ஒளிப்பதிவு நம்மளது காண்பித்துக் கொண்டிருக்கிறார். வெளியே வந்து பட்டாசு வெடித்து அனைவரும் கொண்டாடிக்கிட்டு வரும் நிலையில் அஜித் இந்த காட்சி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வந்து இன்று காலை 8 மணிக்கு வந்து அஜித் படம் வந்து வெளியாக உள்ள நிலையில் வந்து இந்த பகுதி மூலமே ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். அஜித்தின் துணிவு திரைப்படம் எவ்வாறு இருந்தது என்பதை எமது செய்தியாளர் இளவரசன் ரசிகர்களிடம் கேட்கிறார். அதன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கண்டிப்பா திருச்சியில் வந்து துணிவு படம் இன்று அதிகாலை வந்து ரிலீஸ் ஆனதை முன்னிட்டு பல்வேறு பகுதியில் வந்து ரசிகர்கள் படம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப படம் பார்த்துட்டு வெளியே வந்த ரசிகர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம், அஜித் படம் துணிவு வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு, பொங்கல் பண்டிகை எப்படி இருக்கு, இந்த அஜித் படம் எப்படி இருக்கு? அதை துணிவு பொங்கல் ரொம்ப கொண்டாட்டமா இருக்கு, படம் வெறியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில பார்க்க முடியாது, செம்ம கூஸ் பம்ஸா இருந்துச்சு. ஏகேயோட ஆக்டிங் வெறித்தனமா இருந்துச்சு. ஹெச் வினோத் செதுக்கி இருக்காரு, நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காரு ப்ரோ செகண்ட் ஹாஃப்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஆக்ஷனாக ஃபேன்ஸ்க்கு கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃப் எப்படி நம்ம வாழணும் என்ன சரியான மெசேஜ் கொடுத்துருக்காரு ப்ரோ. நல்ல படம், கிப்ரான் மியூசிக் பிஜிஎம் பயங்க மிரட்டிட்டாரு ப்ரோ. படம் ஓவராலாக வெறித்தனம் ப்ரோ. பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பொங்கலுக்கு வந்து தலைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் இந்த படத்தில் வந்து இதுக்கு முன்ன வந்த படத்துக்கும் இந்த படத்தில் என்ன கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அஜித்தோட ஆக்டிங்கே வேற, அஜித் சாரோட ஆக்டிங்கே வேற, தனியாக இருக்கு ப்ரோ, யூனிக்காக இருக்கு. ஒரு மாதிரி ரக்கடா ராவா நடிச்சிருக்காரு, மங்காத்தால் எப்படி நெகட்டிவாக நடிச்சிருக்காரோ அதை விட டபுள் மடங்கு நடிச்சிருக்காரு. அது நிறைய ட்விஸ்ட் நிறைய இருக்கு ப்ரோ. அஜித் சாரோட ஒரு அந்த கேரக்டரே வித்தியாசமாக இருக்கு ப்ரோ. இது மட்டும் இல்லாமல் ஜிபி முத்து நிறைய பேர், கேஜிஎஃப் நிறைய பேர், ஹெச் வினோத் சார் என்னன்னா அந்த யூடியூப்ல உழைக்கிறாங்களா, அவங்க எல்லாத்தையுமே நல்லா கொண்டு வந்திருக்காரு ப்ரோ. எல்லாமே ஸ்கிரிப்ட் பக்காவான ஸ்கிரிப்ட் ப்ரோ, செம்ம படம் ப்ரோ. ப்ரோ இப்ப நீங்க படம் பார்த்துட்டு வந்தீங்களா, இப்ப படம் பார்க்க நிக்கிறீங்களா? சரி, இந்த படம் எப்படி இருக்கு அதை பத்தி உங்களுக்கு? சூப்பரா இருக்குதுல படம், எந்திரிச்சம்னால வெளியே வர வேணாம், அப்படியே பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கலாம் தான் தோணுது. நம்ம மக்களை எப்படி ஏமாத்துறாங்க, பேங்க் மூலமா எப்படி ஏமாத்தா, ஒரு நல்ல மெசேஜா கொடுத்துருக்காப்ல. எந்திரிச்சு வெளியே வரவே மனசுல, எந்திரிச்சு வரது மனசே இல்லை. இன்னும் ஒரு 2-3 ஷோ கூட நம்ம பார்த்துட்டே இருக்கோம், ஒரே லுக்கு ஒரே ஸ்டைல, எந்திரிச்சு பார்க்கவே திருடா இருக்கு. ரொம்ப மங்காத்தா கூட ஸ்பெஷலா இருக்கு, அட்வான்டேஜா இருக்கு, நல்லா பாக்குற மாதிரி கருத்தா இருக்கு படம். அடுத்து நம்ம இன்னொரு அஜித் ரசிகர் அவங்கள்ட்ட கேப்போம், இந்த படம் எப்படி இருக்கு, உங்களுக்கு இந்த படத்துல வந்து பிடிச்ச சீன் என்ன, மற்ற அஜித் படத்துக்கு இந்த படத்துக்கு என்ன டிஃபரெண்ட்? இது வந்து நம்ம சிட்டிசன் படம் பார்த்த அந்த ஒரு எஃபெக்ட் வந்துருச்சு இந்த படத்துல வந்து. இப்போ வந்து இந்த இடத்துல பார்க்கும்போது அஜித்தை வந்து ஒரு புது மாதிரியா பார்த்தோம் இந்த இடத்துல வந்து. சரி, ரொம்ப அருமையான மெசேஜ் இது வந்து. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஒரு சாதாரண பாமர மக்கள் எப்படி ஏமாறுறாங்க, சின்ன பேங்க்ல வந்து எப்படி கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை வெளிப்படையா சொல்லி இவ்வளவு பெரிய ஹீரோ சொன்னது ரொம்ப திறமையான ஒரு இது. அது எல்லாத்துக்குமே பிடிச்சிச்சு, எல்லா தரப்பு மக்களுக்குமே. அவர் வந்து வளர வளர வந்து அவரோட வந்து கெரியரை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே போறாரு. இருந்தாலும் எங்க தல ரசிகன் சொல்றதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, பெருமையா இருக்கு, தல ரசிகன் சொல்றதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு.
ப்ரோ, இப்ப நீங்க அஜித் படம் பாக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த படம் எப்படி இருக்கும்னு ஃபீல் பண்றீங்க? படம் கண்டிப்பா பயங்கரமா தான் இருக்கும், சொல்லவே தேவையில்ல. அஜித் சாரை பத்தி படம் எப்படி பயங்கரமா தான் இருக்கும் பாத்துட்டு சொல்றேன். தற்போது அதே போல வந்து தற்போது வந்து வாரிசு படத்தை பார்த்து விட்டு ரசிகர்களும் இருக்காங்க, அவங்களும் ஒரு சில வார்த்தையை கேட்போம். அப்புறம் இப்ப அந்த வாரிசு படம் எப்படி இருக்கு உங்களுக்கு? தளபதி சம்பவம் செஞ்சிட்டாரு, தி பாஸ் ரிட்டர்ன் கன்ஃபார்ம். எப்பவுமே நம்பர் ஒன்னா அது தலைவர் மட்டும்தான். ஆசை நாயகனை எங்க ஆட்ட நாயகன் அலற விட்டாரு, தளபதி அந்த ரகம். வந்து பாருங்க, உங்களுக்கே தெரியும் தளபதியோட ரகம் என்னன்றதுங்க. தற்பொழுது வந்து இந்த துணிவு படம் பார்த்து விட்டு வந்தவர்களும் சரி, அதே சமயத்தில் வந்து தற்போது வாரிசு படம் பார்த்தவர்களும் தங்களுடைய ரசிகர்கள் வந்து அனைவரும் வந்து இந்த படம் சிறப்பாக இருக்கான கூறிக்கொண்டிருக்கின்றனர். தற்பொழுது வந்து அடுத்த காட்சிக்கான ஷோ இன்னும் சிறிது நேரத்தில் ஆரம்பிக்க உள்ளது. இரண்டு ரசிகர்களும் வந்து தங்களுடைய தலைவர்களுடைய படத்தை பார்ப்பதாக ரொம்ப ஆர்வமாக இருந்துகிட்டு இருக்காங்க திருச்சி மாநகரில். தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி இளவரசன்.